அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவக்காய் கட்டிங்லேருந்து எப்படி ஈஸியாக செடி வளர்ப்பது அப்படின்றத பார்க்க போகிறோம். கோவக்காய் கட்டிங் வாங்கும் போது நீங்கள் இந்த மாதிரி திக்காக இருக்கிற கட்டிங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியான க்ரோத் வளர்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து இதுக்கு என்ன மண்கலவை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்டு அளவுக்கு செம்மண், ஒரு பாண்டு அளவுக்கு மண்புழு உரம், ஒரு பாண்டு அளவுக்கு கோகோ பைட். இது கூட வந்து நான் மூணு உயிர் உரங்கள் எடுத்திருக்கேன். மூணு உயிர் உரங்கள் என்னென்னா, ட்ரைகோடமா வெரடி, அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா. இது எல்லாம் மூணுமே வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன். இது இதோடய விலைகள் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போ பாக்டீரியா ஒரு 20 ரூபா, ட்ரைகோடமா வெரடி மட்டும் 40 ரூபா வரும், அசோஸ்பைரிலம் வந்து 20 ரூபா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா. இதை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா உங்கள் செடி வைக்கும்போது, இதை நீங்கள் கொடுக்கும்போது எல்லா செடியும் ஈஸியாக நல்லா க்ரோத் வரும். இது இந்த மூணு உயிர் உரங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் விட்டதுக்கப்புறம் இந்த நாற்றை எடுத்து நம்ம இதில் வைக்கும்போது இந்த அளவுக்கு க்ரோத் எனக்கு ஒரு 4 வாரத்தில் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு ஒரு இலை விட்டு வரும்போது ஒரு காய் வந்திருக்கு. நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா ரிசல்ட் எடுங்க. இதுக்கு என்ன நான் அடிஷ்னலாக உரங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனமிலம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், மீனமிலம் பஞ்சக்காவியா. இது வந்து ஒரு 10 நாள் இடைவெளியில் நான் கொடுக்குறேன். நீங்களும் பாருங்கள், ஒரு ஒரு இலை விட்டு அடுத்த இலை வரும்போது அந்த பூவை வந்து தக்க வச்சு நல்லா வந்திருக்கு. இது பூ வரும்போது நீங்கள் வந்து இதில் தேமோர் கலெக்ஷனில் தெளிச்சிங்க அப்படின்னா எந்த பூவும் உதிராமல் நல்லா அது காயாக கன்வெர்ட் ஆகி வரும். உங்களுக்கு பாருங்கள், எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கோவக்காய் கட்டிங் வச்சு இந்த நாள் பயிரை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.